அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம், ஏப்ரல் 19 வரை அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஏப்ரல் 19 மகளிருக்கான வகுப்பு கிடையாது. ஏப்ரல் 19 வரை நீங்கள் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. நேரம் மற்றும் நாள் நம்ம வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணுறாங்களோ அதற்கு அடிப்படையில் நம்ம வந்துட்டு நாள் மற்றும் நேரம் முடிவு செய்யப்படும். கண்டிப்பாக எங்களிடம் கணக்கு தொங்குபவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு அளிக்கப்படும். அது மகளிருக்கு மட்டுமே அளிக்கப்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று சந்தை ஒரு நொடியில் ஏமாற்றியது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி முடிவுற்று உள்ளது 17,868. இன்றைக்கி 17,863. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட நியர்பை 40 பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இதுவே முரண்பாடான ஓப்பனிங், அதாவது இண்டெக்ஸ் ரேஷியோவில் ஷார்ட்டேஜ் ஓப்பனிங்னு சொல்லலாம். இதுவே ஒரு சின்ன ஒரு அறிகுறி. காரணம் என்ன, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஓப்பனிங்கில் ஒரு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா இது ஓப்பனிங்கில் நிலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக இருந்தது. அதற்கு காரணம் இன்றைக்கி இண்டெக்ஸ் நிஃப்டிக்குள்ளே இருந்த ஸ்டாக்ஸோட மொமெண்டமாக இருக்கலாம், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட இம்பேக்டாக இருக்கலாம். நான் அதை பற்றி உள்ளே போகலை. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஓப்பனிங் நம்ம பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நொடி பொழுதில் கால் ஆப்ஷன் யாரெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்தவங்க, நிஃப்டியாக இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, மிகவும் ஏமாற்றியது பேங்க் நிஃப்டிக்கு தான். அந்த சான்ஸே கொடுக்காமல் மிக விரைவாக மார்க்கெட் மைனஸில் நிலை பெற ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட -100 அப்படிங்கிற லெவலில் நிறைய நேரம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்லலாம் கால் ஆப்ஷன் இதற்கு. இந்த இடம் இன்றைக்கி இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது சிலருக்கு தோணலாம். ப்ராஃபிட் புக்கிங்னு எடுத்துக்கூடிய வாய்ப்பாக இருந்தது, ஆனால் அது மாறுபாடாக அமைந்து விட்டது. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தோணணும். அப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இது லாஸ்ட் வீக் க்ளோஸ் இன்றைக்கி ஒரு கேப் அப், அதாவது சென்ற வாரத்தோட ஹைக்கு மேலே ஒரு கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப்புங்கிறது பெரிய கேப் அப்புன்னெல்லாம் சொல்கிறக்கு இல்லை, குறைந்த கேப் அப் தான். ஆனால் அந்த குறைந்த கேப் அப்பையும் ஒரு நிமிடம் கூட தக்க வைக்க முடியல, உடனடியாக சந்தை இறக்கம் கண்டது. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தால், இது நேற்றைய லோ அப்படிங்கிறது 17,721. நேற்றைய லோனால் இதற்கு முன்பு எப்போ வர்த்தகம் நடைபெற்றதோ அந்த வர்த்தகத்தை தான் கடந்த வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நேற்றைய வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேற்று சந்தை விடுமுறை தானே, எப்படி நேற்றைய வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற கேள்விகள் எழலாம். அதனால் எப்போதும் போல் கடந்த வர்த்தகம். அப்போது இதற்கு கீழே முடிவு பெற்றுள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது ஆம். ஆனால் இது இந்த இடத்துல முடிவு பெற்ற லோ வந்துட்டு இதற்கு அருகாமையில் இருந்திருந்தால் இதை வந்து ஒரு பேரஸ் என்கல்ஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பேட்டர்ன்ஸ் படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இது லோ பார்த்திங்கன்னா 17,574. இது என்ன அப்படின்னு பார்த்தா சென்ற வாரத்தோடைய லோவுக்கு கீழ் சென்றுள்ளது, சென்ற வாரத்தோட லோவுக்கு கீழ் சென்றுள்ளது. அப்போ அங்கிருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் 120 பாயிண்ட்ஸ் பக்கம், 120-130 புள்ளிகள் ரெக்கவர் ஆகிருக்கு. 130 புள்ளிகள் ரெக்கவர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1%, 1%னால் 170 புள்ளிகள் வேணும். அப்போ 130 புள்ளிகளுங்கும்போது 1.75% லோவிலிருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் இது ஓப்பன் ஹை வச்சுட்டு கீழே இறங்கினது ஒரு பேரேஸ் தான். அப்போ வீக்லி ஓப்பன்ஸ் நம்மளுக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்குது, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அதற்கு கீழே இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்க்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது இந்த காரணிகள்னால நம்ம சொல்கிறோம். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது, பட் இது வந்து ஒரு சின்ன டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அப்படிங்கும்போது
ஸ்பாட் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு 40 புள்ளிகளோட ப்ரீமியத்தில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஸ்ட்ராங்கிள். இப்போதைக்கு மார்க்கெட் 17,700 மேலே முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கிள் தான் சொல்லலாம். அப்போ சந்தை வந்துட்டு 17,700 இதனுடைய மிட் அப்படின்னு எடுத்துகிட்டால் 17,650. அப்போ 17,700 கால் இப்போ 77 ரூபாய் அப்படின்னா 17,777. 600 புட் 30 ரூபானா 17,570. அப்போ 17,570 17,777 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ இது 77+30 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 107 புள்ளிகள். அப்போது 17,700 107 புள்ளிகளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17,807. 17,600 107 புள்ளிகளை நம்ம வந்து கழித்தால் நம்மளுக்கு 17,593 ஆக இருக்கும். 17,493 இருக்கும். அப்போ 17,493 இருந்து 17,807 சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு இந்த ஸ்ட்ராங்கிள் நல்ல. ஆனால் இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கிள், அதற்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கிள். 17,700 17,800, அப்போ இந்த கணக்கீடும் வேணும் இந்த கணக்கீடும் வேணும். அப்போ 17,700 புட்டுக்கும் 17,800 ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்கிறதுனால இதனுடைய மிட் பாயிண்ட் 17,750. அப்போ 17,650 டு 17,750ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நான் டிராஃபிக், அதாவது டிராஃபிக் ஸோனுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்குன்னு அர்த்தம். அப்போ 17,700 புட் ஆப்ஷன் 63 ரூபாய் அப்படின்னா 17,637. 17,800 கால் வந்து 34 ரூபா 17,834. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 100 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு. அப்போ 17,700 நமக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னா 17,600. 17,800 100 ரூபாய்னா 17,900. அப்போ சந்தை 17,600 17,637 17,700 17,750 17,800 17,834 17,900. அப்போது இதுக்குள்ளே ரெண்டு ஸ்ட்ராங்கிள் உள்ளடக்கமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராங்களுக்கும் உள்ளடக்கத்தில் ஒரு மையப்புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,700 ஒரு ஸ்ட்ராடல். அப்போ ரெண்டு ஸ்ட்ராங்களை ஒன்று சேர்த்துனா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்குது. இதனுடைய ப்ரீமியம் எடுத்துட்டால் 77+63 அப்போது நம்மளுக்கு 150 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது. ஒரு 150 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டால் 17,700 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் +150 -150. அப்போ சந்தை 17,550 இருந்து 17,850 இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஓகே, அடுத்தது இதில் இம்ப்ளாயர் வாலட்டி நம்மளுக்கு பெருசாக இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,745 17,777 17,834 சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,681 17,637 17,570 சந்தை இருக்கும். பேங்க் நிஃப்டி, நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நிஃப்டி மைனஸில் இருக்குது. இதுதான் முரண்பாடுக்கு உச்சம்னு சொல்லலாம். நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு மைனஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு நேற்றைய க்ளோஸுக்கு முடிவரும்போது. அதே மாதிரி நம்மளுக்கு மிட் பாயிண்ட் என்ன பேசணுமோ அந்த மிட் பாயிண்ட்டு கீழே நிஃப்டி இருக்குது. அதாவது சென்ற வாரத்தோட ரேஞ்சு பிட்வீன் நம்ம பார்த்தோம், அதற்கு கீழே இருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மிட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோமோ அந்த இடத்திற்கு மேலே தான் இப்போவும் இருக்கிறார்கள். அப்போ சென்ற வாரத்தோட லோவை நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டி அந்த சென்ற வாரத்தோட லோவுக்கே போகலை. இதுதான் முரண்பாடு. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600-800 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க, ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க. இது வந்து அட்டவணை பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்குது. 42,000 மையமாக வைத்து 42,500 எல்லாமே கால், இது ஒரு புட்டாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் ஜோனில் பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடாது. 42,000 புட் வந்து இத்தனை பேரிடம் போட்டி போட போகிறார்கள், இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்குது. சந்தை
ஏறுமுகத்தில் இருந்து 42,500 மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதோடய பிரேக் அவுட்ஸ் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மொமெண்டம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் 42,000 டு 42,500ங்கிறது ஒரு நான் ட்ரேடபிள் ஜோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சந்தை ஒரு முரண்பாடாக இருக்க போகுது. சந்தையோட நிலை பார்த்திங்கன்னா 42,100 கீழ், 42,100 மேல், அதன் அடிப்படையில் தான் சந்தை இருக்க போகிறது. அப்போ இவங்களோட ஃபைட்டிங் 42,000 42,200 இருக்க போகிறாங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கல். 42,000 புட், 134 42,200 249 ரூபா, இது ரெண்டே ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 400, அதாவது 350 400 வரும். 350 வச்சுட்டாலும் கூட 42,550, 42,350 கழிச்சா 41,650 சந்தையோட மைய ரேஞ்சாக இருக்க போகிறது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளை லாலிட்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க்ல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ 42,200 கால் 249 ரூபாங்கும்போது 42,449, 42,200 புட் 208 ரூபா, 41,992. அப்போ இது வந்து ஒரு குறுகிய எல்லையாக இருக்கும். வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 41,743 டு 42,657 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 42,377, 42,449, 42,615. சப்போர்ட் லெவல் 42,130, 41,992, 41,866 இருக்கும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக இருக்கும். இது அனைத்தும் ஆப்ஷன் செயினோட அடிப்படையில். ஆனால் சந்தையை சற்று கவனமுடன் கையாளுங்கள். ஆப்ஷனோட பிரீமியம் இம்ப்ளை லாலிட்டி குறைவாக இருக்கிறனால மார்க்கெட் ஒரு ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி போயிட்டு ஒரு சைடுவேக்குள்ளே போயிடுவாங்க. இந்த சைடுவேக்குள்ளே போகும்போது ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது எளிது, ப்ரீமியம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இதனை புரிந்து அறிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கிறோம், அது இன்று துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.